Director Pension FWS, cum Director William Sixa Harpenisan and Kovia Bari to Cherry. Namaste, Vanakkam. இந்த விழாவுக்கு கூப்பிடுறது ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். I am more conversant and more fluent with English, but I manage to speak in Tamil also. You are doing a great service here today by sitting here. நீங்கள் எல்லாம் இங்கே வந்ததே ஒரு பெரிய சர்வீஸ். ஏன்னா நம்ம அந்த காலத்தில் இருந்த இருக்கிற ஏன்ஷியன்ட் மெடிசன் ஒன்ஸ் அகேன் நீங்கள் ரிவைவ் பண்ண பார்க்குறீங்க. இதில் வந்துட்டு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. எந்த காலத்திலும் இருந்த நம்ம மருந்து ரொம்ப ஏழ்மையாக, ரொம்ப சீப்பு, ரொம்ப எக்கனாமிக்கலி வீட்டிலே உண்டாக்குற மருந்து வந்துட்டு மருந்து பொருட்கள் சிம்பிள் மெடிசன்ஸ். அண்ட் யூ ஆர் ட்ரைங் ஐ கங்க்ராச்சுலேட் யுவர் குரூப் ஆன் திஸ். மெனி ஆஃப் தி பெஸ்ட் மெடிசன்ஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் பிளான்ட்ஸ். ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மெடிசனுக்கு நம்ம ஒரு சிம்பிள் ஹர்பல் பிளான்ட்ல இருக்கிற மெடிசன் அதை ரீஃபைன் பண்ணி டிகாக்சின் விற்கிறாங்க. பார்வையாக எப்ராட் இருக்கிற கண்ட்ரிஸ் நம்ம விற்கிறாங்க. அதே போல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேன்சர் மருந்து நம்ம ரோட்டை பார்க்குற செடி வின்கிறிஸ்டின் இன்கா ரோசியா. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆம்பிள் 10,000 rupees மேல ஆகும். அது சாதாரணமாக நம்ம வீட்டிலே இருக்கு. அந்த மாதிரி நம்ம மூலதையோட வேல்யூ நமக்கு தெரியாம அது நீங்கள் ரிவைவ் பண்ண வந்துருக்கீங்க. ஒரு எக்ஸிபிஷன் வச்சு நீங்கள் காட்டிட்டு இருக்கீங்க. அண்டு அந்த மருந்து விற்கிறதுக்கு எல்லாரும் சொல்ல தெரியுங்க வந்திருக்கீங்க. அது இட் இஸ் கிரேட் திங். ஆக்சுவலி திஸ் ஷுட் ஹேவ் பீன் இன் மோர் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்றது உருவே மருந்து மருந்து உணவு அந்த மாதிரி சொல்கிறதுல நம்ம ஃபுட் இஸ் மெடிசன். ஃபுட் என்ன சாப்பிட்டோம்? இவ்வளோ நாளாக நம்ம என்ன சாப்பிட்டோம்? நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் பாலிஷ்ட் ரைஸ், வெள்ளை வெள்ளை இருக்கணும், முத்து போல இருக்கணும். அரிசியை சாப்பிட்டோம், ரொம்ப பிடிக்கும், உடனே ஜீர்ணமாகும். ஆனால் உடனே சுகர் ஏறும். இது நம்ம எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ் ரொம்ப ருச்சியான பல பல பொன்னி ரைஸ், ரைஸ் ஒயிட்டாக இருக்கணும், பாலிஷ் பண்ணி நல்லா இருக்கணும். அதே போல் சாப்பிட்றப்ப ரொம்ப பிடிக்கிறது வெள்ளை, ரொம்ப வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். உப்பு ஆகட்டும், சர்க்கரை ஆகட்டும், வெள்ளை ரைஸ் ஆகட்டும், இட்லி பல பழங்களே மல்லிப்பூர் போல இருக்கணும், வெள்ளை இருக்கணும். இல்லையா தோசை வந்து அவல் தோசை வெள்ளை இருக்கணும். இந்த வெண்ணெய் நம்ம பார்த்தவங்க பூச்சி போச்சு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஆப்பிடும். அது இருக்கிற செத்துல இருக்கிற லாஸ்ட் இருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும். இனிமேல் வெண்ணெய்கிட்டே மறந்துடும். ஏன்னா உளுந்து வந்துட்டு அதோட மேலே இருக்கிற ஹஸ் முழு உளுந்தான் போடணும், கருப்பு உளுந்தான் போடணும். அதுபோல் அது சேர்க்கிற அது போல் சேர்க்கிற அப்போ இங்கே வந்து கருப்பாக வரும். ஆனால் சாஃப்டாக இருக்கும். இது நான் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நம்ம வீட்டில் இட்லி வந்து கருப்பிட்டு ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக நம்ம முழு மட்டும் கலந்துருக்கிறதே கெட்டே இருந்து நினைப்பாங்க. இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அது அரிசி பதில் வேலை இப்போ தான் குதிரவாடி மற்ற நிறைய மிலெட்ஸ் புதிய புதிய நீங்கள் தான் ஆறாவது படிச்சிருக்கீங்க. புது புது மிலெட்ஸு அந்த மாதிரி அரிசி தினை குதிரையோட அந்த மாதிரி யூஸ் பண்ணி அரிசி வந்து அது உளுந்து வந்து தற்பொழுது போட்டு அதே அது தோசை இது பண்ணால் இட்லி அது பண்ணால் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். இட்லி நல்லது. ஆனால் நீங்கள் இப்போ ஒயிட்டாக பண்ணுறதுனால வேலையில் போயிடுது.
டெல்லியில வந்து நம்ம ஒரு நாள் பர்மெண்ட் பண்றோம், ஈஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகும், அந்த பர்மனன்ட் வேல்யூஸ் ஜாஸ்தி ஆகும், அதை அடுத்தது வந்து ஸ்டீம் பண்ணி கிரீன் பண்ணி சாப்பிடுவோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுட் இஸ் இஜிபி, பெஸ்ட் ஃபுட் இஸ் இஜிபி. அது சாம்பார் சாப்பிட்டு அதில் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வருது, பட் அது எப்படி சாப்பிட்றது இம்பார்ட்டன்ட். தோசை பண்ணி எதிர்பார்க்கக்கூடாது, தோசை பண்ணி எல்லாம் இந்த ஆராய்ச்சி இந்த மில்லட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணா சிறுதானியில் பண்ணால் அது கலரு செவப்பாக இருக்கும், செவப்பரிசி இருக்கும், அது செவப்பாக இருக்கும், ஆனால் அதுதான் எழுதிச்சுட்டாங்க. அதுக்குள்ள ஒரு ஒரு கூட சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் இருந்தால் பட் எப்படி சமைப்பீங்கிற மாதிரி ரொம்ப மெயின் வைக்க கூட அதோட சக்தி போயிடுது. இப்போ நம்ம பச்சையை சாப்பிட்றது முதலட்டுக்கு சாப்பிட்றோம், அவ்வளோ நினைச்சு அது ஈவியோ வைட்டமின் ஈ வருது, அது டெய்லி சாப்பிடலாம். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு புரியல பிடிக்கல அந்த பச்சையை வாசனை பிடிக்கலன்னா வேவிச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டத்துல நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், இது போய் என்ன பெருசாக டாக்டர் சொல்லிருக்கலாம் அதுக்கு, பட் இதில் என்னென்ன வைத்தியம் இருக்கு. டயபிட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபுட்டு நம்ம எப்படி சாப்பிட்றோம் பண்ணலாம், டயபிட்டிஸ் வராது. ஹைப்பர்டென்ஷனுக்கு வீட்டில் பண்ண அந்த காலத்தில் வந்து அந்த ஜீரக தண்ணி தண்ணியில் ஜீரகம் போட்டு ஜீரகம் உள்ளே ஜீரணமாகுது, ஜீரக தண்ணி சுத்தத்தை போட்டு டெய்லி சுத்தனை குடிச்சுட்டு தான் பிபி ஏறாது. அது தனியாக சேர்த்து இதை வச்சுட்டு சுத்தப்படும் அந்த பிபி ஏறாது. இது சிம்பிள் சிம்பிள் வைத்தியம், அந்த காலத்துலேருந்து கொடுத்தது நம்ம வைத்தியம் நம்ம மறந்து போயிட்டோம், மறந்து போயிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப பாசிட்டிவ் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் இல்லை மியான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காக்கடிக்கு முட்டடிக்கு போனாதான் ரொம்ப செலவு பண்ணாதான் நம்ம உடம்பு நல்லா ஆகும் நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச நம்ம கவர்மெண்ட்ல ஹையர் ஆஃபீஷியல்ஸு குழந்தைக்கு டெங்கு வந்து அப்போல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்காங்க, டெங்கு நோய்க்கு அப்போல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 4 லட்சம் ரூபாய் பில். ஆ பில் நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்காங்க, அப்போதான் பார்க்கணும் ஏன் ஒரு 4 லட்சம் டெங்கு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1800 டெங்கு பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்க ஏஜில், எல்லாம் நல்ல விஷயம் போயிருக்காங்க. இது ஒரு டெங்கு அட்மிட்டேட் ஆகிறது நடந்தது. ஸோ நம்ம ஊர்லேருந்து நம்ம கொஞ்சம் பிடிக்காது, அதே பற்றி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நமக்கு பிடிக்காது, வெளியூர் போகிறோம், அதே பற்றி நம்ம வெளிநாட்டு மருந்து வாங்குகிறோம். டெங்குக்கு சாதாரண 1000 முருங்கை இல்லை வேணும் இருக்குது, இல்லை கபச்சூர்னால் பொடி பருசத்தை நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், அது சாப்பிட்டா வைரஸ் இருக்குது, டெங்கு ஆகட்டும் இவ்வளோ ஆகட்டும் எதாவது இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் மருந்து வீட்டுக்குள்ளே உண்டான மருந்து நம்ம கையில் இருக்கு, அந்த எக்கனாமிக்கில் அது விட்டுட்டு அது ஒரு வேல்யூ கிடையாது. உடனே வீட்டுக்குள்ளே முள்ள வேல்யூ இல்லை, அது போல் வீட்டிலே உண்டான மருந்து நம்ம வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அது மறுபடி கொண்டு வரீங்க, இந்த காட்டுட்டு புக்ஸாக கொண்டு வரீங்க, சிகே கொண்டு வரீங்க, எக்ஸிபிஷன் காட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை இந்த இன்னொரு விஷயம் வந்துட்டு டயபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன் இஸ் ஃபுட் கண்ட்ரோல் நான் சொன்ன போல், அடுத்தது வந்து எக்ஸசைஸ். நம்ம நாட்டில் ரொம்ப என்ன ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் வீட்டில் பண்ணலாம், ஒரு பெரிய விஷயம் வாங்க வேண்டாம். என்ன யோகா, யோகா ஆட்டில் மறந்துட்டு யோகாவும் ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கருத்து சிம்பிள் ஃபுட்டு சாப்பிட்டாவே அவ்வளோ ஆரோக்கியமே இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பெருசாக நடந்துகிட்டு இருக்குது பாண்டிச்சேரி, அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வெரி ஹனப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா பப்ளிசிட்டி நல்லா பண்ணிக்கலாம். எனக்கு பேப்பரில் கொண்டு இந்த மாதிரி கப்பல் மெடிசன் நல்லது தெரிஞ்சிடும் சந்தோஷம். நான் அலோபதி டாக்டர் ஆனால் இந்தியன் சிஸ்டம் மெடிசன் கூட பார்த்துட்டு இருக்கேன், அந்த பார்க்க ரொம்ப பிடிக்குது. இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் போல தோணு இருக்குது. இன்னொரு மாதத்தில் நமக்கு ஒரு யோகா சென்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பாண்டிச்சேரி ப்ராமினென்ட் ஹோட்டலுக்கு பின்னாடி பழைய செக்ரட்டேரியில் யோகா சென்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது யோகாவோட நல்ல டூரிஸ்ட் பிளேஸில் யோகா ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே யோகா பிரச்சார்
யோகா இஸ் இம்பார்ட்டன்ட் பண்ணுறது அது கோர்ஸஸ் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, அது பழைய காலத்தில் வாட்டர் தெரப்பி, மட் தெரப்பி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மட்டில் சாதாரண மண்ணில் வைக்கணும், நீங்கள் எதுவும் போட்டால் மண்ணில் அது மண்ணு டைஜஸ்ட் பண்ணணும். உங்கள் பாடியே சத்து பார்க்கணும் உள்ளே போச்சு இந்த மண்ணுக்குள்ள, அது மண்ணோட மண்ணாயிடும். அந்த பவர்ஃபுல் மண்ணு, பவர்ஃபுல் அதான் சக்தி தான் பூமி மண். அதை மட்டாக மண்ணில் வந்துட்டு உடம்புலாம் பெறுறது, அப்ளை பண்ணுறது மட்டை. காந்தி ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மா காந்தி எது ஒன்றும் இப்போ என்ன உடம்பு என்ன வந்து உடனே மட்டை ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க காந்தி. அந்த மாதிரி இந்தியன் மெடிசனில் ரொம்ப சிம்பிளான வைத்தியம் இருக்கு. மீன் ரொம்ப ஜாஸ்தியானா ஒரு எமர்ஜென்சியானா அப்கோர்ஸ் ஆலோபதி மெடிசன், ஒரு ட்ராமா கேஸ்லேருந்து ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஆலோபதி மெடிசன் போக வேண்டியது. பட் க்ரானிக் டிசீஸ், ரொம்ப நாள் இருக்கிற நோய்கள் வீட்டிலே ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா நம்மக்கிட்டே ஹர்பல் மெடிசன் இருக்கு. நம்ம எல்லோரும் தெரிஞ்சுட்டு வீட்டில் இந்த பழைய பாட்டி வைத்தியம் பண்ணலாம். ஸோ இது எதுவுமே என்ன மருந்து சிம்பிள் சிகிச்சை எல்லாம் ரொம்ப வேண்டாம் பண்ணி நாட்டுக்கு எல்லாருக்கும் சேவ் பண்ணலாம். இதன் சேர்த்து ஹெல்த், இதன் சேர்த்து மணி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சி எடுத்துருக்கு. நான் இதில் பங்கெடுத்து ரொம்ப சந்தோஷம். நன்றி.